வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம். தலை அஜித்துக்கு என்ன பிடிக்கும், இதான் தலை பாருங்க. தலை அஜித்துக்கு என்ன பிடிக்கும். நடிகர், அல்டிமேட் ஸ்டார், ஆசிய நாயகன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எப்பவுமே சொல்லிகிட்ருக்கலாம். எல்லோ ரெஞ்சங்களிலும் இடம் பிடித்த, மக்கள் மனம் கவர்ந்த அற்புதமான ஒரு நடிகர் அஜித் குமார் சார் அவர்கள். அவங்களுக்கு வந்து அஜித்துன்னு அப்புறம் பேர் வந்துச்சு, குமார் அஜித்துங்கிறது இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்துச்சு. இப்போ வந்து தலை அப்படிங்கிறத எல்லோரும் தெரியும், தலைனா எல்லோரும் தெரியும். இன்சான் உடம்பிற்கு சிரசையே பிரதானம் இருக்காங்க. ஒரு நண்பரோட கவிதை சொன்னார், கலைதான் தலை தான் கலை உலகத்திற்கு தலை அப்படின்னு சொன்னார் வந்து பாருங்கள். ஏன்னா அவர் பல படங்கள் அந்த காலத்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். எதுலேயுமே சாராமல் அவருக்குன்னு தனி பாணியாக சிறப்பாக செஞ்சிட்ருப்பார். ஆன்மீகமாக இருக்கட்டும், திருப்பதி போகிறதா இருக்கட்டும், வண்டி பைக் ரேஸாக இருக்கட்டும், எல்லாமே தனித்துவமாக செய்வார். வந்துட்டு ரொம்ப பேருக்கு பிடிக்க வந்துட்டு அவருக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு கேள்வி நிறைய பேர் காலேருந்து கேட்டாங்க. அப்புறம் எனக்கே தெரிஞ்சு, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் தலை ரசிச்சிருக்கான்னு தெரிஞ்சிட்டோம். உலகம் பூரா தலை ரசிச்சிருக்காங்க. நம்ம யூடியூப்பில் கேட்டாங்க, அதுக்காகவே தனி நிகழ்ச்சி ஒன்று போட்டிருக்கோம் வந்துட்டு பாருங்கள். ஆக எல்லா விஷயம் அவர் என்ன, பொதுவாக சில பேருக்கு சில ட்ரெஸ் தான் பிடிக்குமாங்க, அவர் என்ன ட்ரெஸ் போட்டாலும் பிடிக்கும் வந்துட்டு. சில பேருக்கு இந்த வேடம் தான் பிடிக்குமாங்க, தலைக்கு எந்த வேடம் போட்டாலும் பிடிக்கும் பாருங்கள், எல்லாமே பிடிக்கும். குறிப்பாக தலைக்கு என்ன பிடிக்கும்னா, தலைக்கு ரசிகர் பெருமக்கள் அனைவரையும் பிடிக்கும். அதான் உண்மையான செய்தி. நிறைய பேர் வந்து கவிதையாக சொன்னாங்க. அடுத்த நிகழ்ச்சி ஒரு கவி அரங்கமாகவே கொடுக்க காத்திருக்கோம் வந்துட்டு. உண்மையிலே எனக்கு பிறந்த நாளில் உங்கள் சார்பாக, நமது யூடியூப் சார்பாக தலை அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம்.